இங்கே பார்த்தீங்கன்னா நான் இப்போ ஃபுல்லாகவே ஸ்கெச் பண்ணி முடிச்சிட்டேன். ஸ்கெச் பண்ணி முடித்த உடனே ஃபஸ்ட்டு நீங்கள் எரேஸ் பண்ணணும் லைன்ஸ் எல்லாமே. நிறைய பேர் எரேஸ் பண்ணவே மாட்டீங்க, லைன்ஸை கட்டாயமாக எரேஸ் பண்ணிவிடுங்க. அப்போ பிக்சர் இன்னும் அழகாக தெரியும், கலர் பண்ணும்போது இன்னும் ப்ரைட்டாக உங்களுக்கு பிக்சர் தெரியும். ஸ்கைக்கு நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, தனியாக ஸ்கைக்கு நான் கலர் கொடுக்குறேன். கலர் இப்போ நான் வந்து எப்போவுமே ஸ்லீப்பிங் லைனில் தான் போடுவோம். இப்போ இந்த ஸ்கைக்கு நான் ஸ்லாண்டிங் லைனில் இப்படி நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு க்ளவுட் இருக்க மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்துக்குறேங்க. இங்கெல்லாம் க்ளவுட் இருக்க மாதிரி. இப்போ இந்த இதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்கெச் பண்ண வேணாம். இப்போ ஸ்லாண்டிங் லைனில் நல்லா கவனிங்க. ஸ்லாண்டிங் லைன்ஸ்லேயே நம்ம லைன்ஸ் போடுறோம். இந்த டிப்பு பார்த்தீங்கன்னா ஷார்ப்பாக இருந்ததுன்னா இந்த லைன்ஸ் ரொம்ப அழகாக வரும். அப்படியே நீங்கள் பிளெண்ட் ஆகிட்டு அப்படியே ஷார்ப்பே இருக்காது. அது பண்ணிங்கன்னா இந்த லைன்ஸ் அழகாக வராது. இந்த லைன் போடுங்க, அழகாக ஷார்ப்பாக இருந்ததுன்னா லைன்ஸ் அழகாக இருக்கும். நான் போடுறது எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்லாண்டிங் லைன்லேயே இருக்கு. ஸ்லாண்டிங் லைன்லேயே கொடுங்க, ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்க. கலர்லாம் வெளியே வராமல் நீட்டாக பண்ணுங்க. நான் உங்களுக்காக கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன் நான், ஓகேங்களா? அடுத்தது இது மட்டும் உங்களுக்கு வந்து க்ளவுட் மாதிரி இந்த சைடு ஒயிட் ஆகிடுச்சு. இந்த ஒயிட்டுக்கு வந்து நான் சன்னுக்கு வந்து எல்லோ கொடுக்குறேன். ஒரு கலர் ஃபில் பண்ணுறேன். ஃபில் பண்ணிவிட்டு இந்த எல்லோ பக்கத்தில் இந்த ஆரஞ்சு, ஆரஞ்சு பார்த்தீங்கன்னா இங்கே மேலே டாப்பரில் வந்து இந்த இந்த சன்னு லைன்ஸ் எப்படி போதும் அதுக்கேற்ற மாதிரி இந்த லைன்ஸ் இருக்கும், ஓகேவா? ஸோ இந்த லைட் கலர் வச்சு லைட்டாக பிளெண்ட் பண்ணுங்கள். ஃபவுண்டேஷனில் இருக்க ஸ்டூடெண்ட்டு ப்ளைன் கலரே கொடுங்க. ரெண்டு கலர் கொடுக்கணுன்றதில் சிங்கிள் கலரே கொடுங்க. வேணும்னா சிங்கிள் கலர் கொடுங்க. ஆரஞ்சுக்கு ஆரஞ்சு மட்டுமே கொடுங்க, இல்லை எல்லோனா எல்லோ மட்டும் கொடுங்க, இது போதும். இப்போ க்ரீன், க்ரீன் நான் கொடுக்குறேன். எதுக்கு நான் கொடுக்குறேன்னா இந்த இது கொடுக்குறேன். நான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் வீட்டில் அழகாக பொறுமையாக பண்ணுங்கள். அழகாக பண்ணி அனுப்புங்க, கட்டாயமாக வெப்சைட்டில் பண்ணுங்க, ஓகேங்களா? நான் ஃபாஸ்ட்டாக உங்களுக்காக ஃபாஸ்ட்டாக வீடியோ ஃபாஸ்ட்டாக வீடியோவில் வேணுன்றதுனால ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன். நீங்கள் பொறுமையாக பண்ணுங்கள். இங்கே அதிகமாக அழகு வந்துடுச்சு, ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணுறோம், நிறைய பேர் இங்கே க்ரீன் இருந்ததுன்னா பக்கத்துலேயே க்ரீன் மாதிரி அதெல்லாம் போடுவீங்க. இந்த இது வந்து லைட் க்ரீனாக இருந்தால் இது டார்க் க்ரீன் இருக்கணும். இல்லைன்னா இதை வந்து நம்ம என்ன கலர்ஸ் வேணால் சூஸ் பண்ணலாம். நீங்கள் என்ன கலர் வேணாலும் நீங்கள் சூஸ் பண்ணலாம். நீங்கள் டார்க் க்ரீன் யூஸ் பண்ணலாம், இல்லை எல்லோ யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி என்ன கலர்ஸ் வேணால் யூஸ் பண்ணலாம். நீங்கள் மவுண்டனுக்கு நிறைய பார்த்தீங்கன்னா ப்ரௌன் தான் இருக்கும், ப்ரௌனே நம்ம யூஸ் பண்ணலாம் இதுக்கு. மவுண்டனுக்கு நான் ஸ்லாண்டிங்கில் பண்ணுறேன். ஸ்லாண்டிங்லேயே கொடுக்குறேன். நான் மவுண்டன் வந்து ரொம்ப டார்க்காக கொடுக்குறேன், ரொம்ப லைட்டாக கொடுக்குறேன் பாருங்க. ஆனால் எல்லாமே ஸ்லாண்டிங்காக இருந்தால் ஸ்லாண்டிங்லேயே கொடுக்கணும். இது நான் வந்து பவுன்சினா, ப்ரௌன்னா பவுன்சினா, ஓகேங்களா? டார்க் ப்ரௌன் போட்டுறாதீங்க, நம்ம பவுன்சினா தான் யூஸ் பண்ணுவோம். கலர் நேம் நல்லா ஞாபகம் வச்சுங்க, இது பவுன்சினா. இந்த பவுன்சினா நம்ம போடுறோம். ரொம்ப டார்க் பண்ண வேணாம், ஏன்னா கீழே இருக்கிறது நம்ம டார்க் பண்ண போகிறோம். ஆனால் மேலே இருக்கிறது கொஞ்சம் லைட்டாக பண்ணால் போதும், அழகாக இருக்கும் உங்களுக்கு பிக்சர். இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இதுவும் இந்த புஷ்ஷஸும் க்ரீன் போடுவாங்க. நம்ம ஏன் க்ரீன் பண்ணுவோம், நம்ம டிஃப்ரெண்ட்டாக யோசிப்போம். நம்ம கொஞ்சம் எல்லோ யூஸ் பண்ணுவோம். எல்லோ யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு அந்த பச்சை பசேல ஒரு ஃபீல் கிடைக்கும் நம்மளுக்கு. எல்லோ லெமன் எல்லோ, லெமன் எல்லோ போட்டாங்களா? அவுட்லைன், அவுட்லைன் போட்டு போடுங்க. சர்க்கிள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணுறோம். ஸோ இது மாதிரி கூட போடலாம்.
இல்லைனா நீங்கள் ஒரு ஒரு இடத்த வந்து லெமன் எல்லோ, ஒரு இடத்த வந்து லைட் க்ரீன் யூஸ் பண்ணலாம். இந்த மாதிரி நான் மேலே மேலே போட்டிருக்கேன், நீங்கள் தனித்தனியாக போடுங்க. எக்ஸாம்பிளும் நான் காட்டுறேன். ஒரு இடம் லெமன் எல்லோ, ஒரு இடம் லைட் க்ரீன். எப்படின்னும் போது உங்களுக்கு வந்து மல்டி கலர்ஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், இருக்கும் சிங்கிள் கலர்லேயே அழகாக பிக்சர் பண்ணலாம், சிங்கிள் கலர்லேயே அழகாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு இது போட்டாச்சு. இப்போ நம்ம இப்போ ட்ரீயோட இந்த இப்போ ட்ரீயோட அந்த இப்போ ஸ்டெம்பு பார்க்கலாம். இதுக்கு ஏன்னா நிறைய பேர் இதுவும் ப்ரௌன், இது ப்ரௌன் தான் போடுவீங்க, அப்படி போடக்கூடாது. இப்போ இது நம்ம ப்ரௌன் பார்த்தாச்சுன்னா இந்த இடத்துக்கு நம்ம இன்னொரு கலர், நம்ம சாண்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். சாண்ட் கலர், சாண்ட் கலர் என்ன கலர், எல்லோ ஆக்கர் பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம இது ப்ரௌன் வச்சுனாலும் இப்போ நம்ம எல்லோ ஆக்கர் போடலாம். எல்லோ ஆக்கர் போட்டிங்கன்னா இன்னும் அழகாக இருக்கும். இதில் வந்து இன்னும் அழகு படுத்தணும்னா இந்த எல்லோ அக்கருக்கு, ஏன்னா சன் இங்கே இருக்கிறதுனால லைட்டிங்கெல்லாம் இப்படி விழும். அப்போ இந்த சைடில் இங்கே லைட்டிங் டார்க் வரும். இந்த எட்ஜில் எல்லோ அக்கர், சாரி இது பவுன்சினை நான் போடுறேன். எல்லோ அக்கர் ஃப்ரண்ட்டில், பவுன்சினை வந்து பின்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மரம் ரொம்ப அழகாக ரியலிஸ்டிக்காக தெரியுது. சூப்பராக இருக்குங்களா? இப்போ அடுத்தது ரிவர் போவோம். ரிவர் வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஸ்கை ப்ளூ யூஸ் பண்ணுறேன். ஸ்கை ப்ளூ, ஸ்கை ப்ளூக்கு ஸ்லீப்பிங் லைனில் இருக்க நான் சொன்னேன், வாட்டருக்கு எல்லாமே க்ளவுடுக்கு எல்லாமே ஸோ யூஸ் பண்ணலாம். இந்த ஸ்கை ப்ளூ ஸ்லீப்பிங் லைன் போடுறேன். கொஞ்சம் ஒயிட்டு விட்டு விட்டு போட்டிங்கன்னா வாட்டரோட ஃபீல் நல்லா தெரியும். நான் ரஃபாக பண்ணியிருக்கேன், இங்கே கொஞ்சம் பொறுமையாக அழகாக பண்ணுங்கள். இப்போ இங்கே அழகாக வந்துச்சு. இப்போ இதில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயில் நம்ம என்ன பண்ணணும் பாருங்கள். இப்போது இதோட ரிஃப்ளெக்ஷன் எப்படி தண்ணியில் விழும், கரெக்டுங்களா? அப்போ இதோட ரிஃப்ளெக்ஷன் அங்கே விழும்போது இது க்ரீன் இருந்ததுனா இந்த க்ரீன் வந்து இப்படி நான் வைப்பேன். இப்போ எல்லோ இருக்குது நம்மளுக்கு, இந்த இடத்துல எல்லோ விழுதுன்னா இந்த இடத்துல எல்லோ வந்து ரிஃப்ளெக்ஷன் மாதிரி வைப்பேன். நான் எல்லோ லெமன் எல்லோ தான் யூஸ் பண்ணுறேன். நான் ரிஃப்ளெக்ஷன் மாதிரி இங்கே யூஸ் பண்ணுறேன். அப்போ அதோட ஃபீல் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும். அதோட ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் போது இப்போ போட்டுக்கு நான் கொஞ்சம் பவுன்சினாக கொடுக்குறேன். மேலே வந்து இங்கே என்ன கலர் வேணுமோ என்ன கலர் வேணுமோ கொடுத்துக்கலாம். நான் அகைன் எல்லோவே யூஸ் பண்ணிக்கிறேன், கொஞ்சம் பிரைட்டாக இருக்கிறதுக்காக, ஓகேங்களா? அப்போ இதோட ஃபீல் என்னென்னா இதுக்கு கீழே இதே எல்லோ அக்கர் வந்து கீழே ஷேடோவில் லைட்டாக கொடுக்கலேன், அது ரிஃப்ளெக்ஷன் இருக்கும் போது அழகாக தெரியுது. பாருங்கள் பாருங்க நல்லா இந்த போட்டோட ரிஃப்ளெக்ஷன் இங்கே அழகாக தெரியுது. பாருங்கள் ஸ்லிப்பிங் லைனில் தான் கொடுக்குறேன் நான், ஓகேங்களா? இப்போ நம்ம ரைட் ஹண்ட் சைட் போனோம். ரைட் ஹண்ட் சைடுக்கு நான் உங்களுக்கு லேண்டுக்கு, இந்த இடத்துல உங்களுக்கு சும்மா ஒரு லேண்ட் இருக்கிறதுனால ஒரு எல்லோ ஆக்கர் கொடுக்குறேன். லேண்டுக்கு சாண்டு கலரு எல்லோ ஆக்கர் ஸ்லீப்பிங் லைனில் கொடுக்குறேன் நான். நிறைய வார்த்தை நம்மளுக்கு வந்து ஸ்டாண்டிங் லைன் போடுங்க, ஸ்டாண்டிங் லைன் போடுங்க சொல்லியிருக்கோம். அது கொஞ்சம் வேறு டெக்னிக்கு, இது கொஞ்சம் புது டெக்னிக் நம்ம சொல்லி கொடுக்குறேன். ஸோ நீங்கள் இதை ட்ரை பண்ணுங்கள். இப்போ இதோட இந்த வீட்டுக்கு வெளியே ஒரு சும்மா ஒரு க்ரீன் கொடுக்குறேன், பச்சை பசையில் இருக்கிற மாதிரி க்ரீன். ப்ரூஃப்க்கு நீங்கள் ப்ரௌன் கொடுங்க, ஆரஞ்சு கொடுங்க, ரெட்டு கொடுங்க, என்ன வேணால் கொடுங்க, உங்களோட சாய்ஸ். தென் இந்த கலருக்கு நான் வந்து பீச் கொடுக்குறேன், கொஞ்சம் ப்ரைட்டாக இருக்கும் வீட்டுக்கு, ப்ரைட்டாக இருக்குங்களா? இப்போது இந்த டோருக்கு இன்டோருக்கு பார்த்தீங்கன்னா அதுக்கும் ப்ரௌன் கொடுக்குறேன். பாருங்கள் சின்னதாக இருக்கனால கலர் பண்ண முடியல, உங்களாலையும் சின்னதாக இருக்கும்போது கலர் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் பெருசாகவே டீட்டெயிலாக பண்ண வேணாம், பெருசாக இருக்க மட்டும் டீட்டெயில் பண்ணணும். இப்போது நான் இந்த ரூஃப் பண்ணுறேன், இந்த ரூஃப்க்கு நான் ரெட்டு கொடுக்குறேன், ப்ரைட்டாக இருக்கும். நிறைய பேர் ப்ரௌன் கொடுத்தா தான் அழகாக இருக்கும் அப்படின்னு எழுதிப்பீங்க, ரெட்டு கொடுக்குற பாருங்க எவ்வளோ அழகாக பளிச்சுன்னு தெரியுது பாருங்க, ஓகேவா? நல்லாயிருக்கு. தென் இப்போது நான் பீச்,
பீச் கொடுக்குறேன். இப்போ இந்த வாலுக்கு பீச் ஆகும், இதுக்கு எல்லாமே பீச் கொடுத்துறேன். இந்த வால் பீச் ஆகும், இதுக்கு நான் எல்லோ அப்பர் கொடுக்குறேன். இந்த இதுக்கு டோருக்கு ஒரு ப்ரௌன் கொடுக்குறேன். ப்ரௌன் பார்த்துக்கங்க. பிளாக்லாம் எப்பவுமே கடைசியாக போடணும். இப்போது இந்த இடத்துக்குலாம் நான் லெமன் கொடுக்குறேன். இப்போ ஏன்னா பிரைட்டாக தெரியணுன்றதுக்காக லெமன் ஆயில் கொடுக்குறேன். நான் பிரைட்டாக தெரியும். இப்போ இது எல்லாமே சிங்கிள் கலர் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுறேன். சின்ன பசங்களும் பண்ணணுன்றதுக்காக நான் இது கொடுக்குறேன். கலர் பாருங்க, நான் எப்படி சூஸ் பண்ணுற பாருங்களேன். ஒரு கலர் பக்கத்தில் இன்னொரு கலர் வரல பாருங்க. இப்போ இங்கே எல்லோ இருந்ததுன்னா இங்கே பக்கத்தில் க்ரீன் இருக்குது, இங்கே இருக்குன்னா இங்கே க்ரீன் மாதிரி கலரை நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறதுனால பிக்சரை ரொம்ப ப்ரைட்டாக தெரியும். நம்மளுக்கு ரொம்ப அழகாக கான்ட்ராஸ்டாக இருக்கும் ப்ரைட் கலர்ஸ். நீங்கள் நிறைய பேர் என்ன பண்ணுறீங்க, இங்கேயும் க்ரீன் போடுவீங்க, இந்த லேண்டுக்கும் க்ரீன் போடுறீங்க. நேற்று பண்ண பிக்சரில் பார்த்தீங்கன்னா அந்த அதே தான், புஷஸ்க்கும் க்ரீன் இருந்தது, லேண்டுக்கும் க்ரீன் இருக்குது. இப்போ இங்கே பாருங்க, நான் லைன்ஸ் நிறைய வச்சுருந்தேன், மல்டி லைன்ஸ் மல்டி கலர்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன் பாருங்கள். இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக பிக்சர்ஸ் வரும் உங்களுக்கு. ஓகே, இந்த பாத்துக்கும் நான் வந்து ப்ரௌன் கொடுக்குறேன். இதுக்கும் நான் லெமன் ஆயில் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் லெமன் ஆயில் யூஸ் பண்ணலாம், எல்லோ ஆக்கர் யூஸ் பண்ணலாம், இல்லை க்ரே யூஸ் பண்ணலாம், க்ரே கலர் யூஸ் பண்ணலாம், என்ன கலர் வேணும் யூஸ் பண்ணலாம் நீங்கள். இந்த ஃபைனலாக இங்கேயே நான் வந்து க்ரீன் போடுறேன். நீங்கள் என்ன கலர் வேணும் யூஸ் பண்ணலாம், ஆனால் அது கொஞ்சம் அழகாக இருக்க மாதிரி பாருங்கள். நான் ஃபாஸ்ட்டாக பண்ணுறேன், நீங்கள் வந்து டார்க்காக பண்ணுங்கள். டார்க்காக பண்ணால் தான் பிக்சர் அழகாக வரும். நான் ரொம்ப லைட்டாக பண்ணியிருக்கேன், எனக்கு டைம் இல்லை. ஸோ டைம் இல்லை மீன்ஸ் இது பண்ண வீடியோ ரொம்ப நேரம் டைம் எடுக்கும், டியூரேஷன் ரொம்ப நேரம் எடுக்கும். அதனால் ரொம்ப லைட்டாக பண்ணால் நீங்கள் எல்லாமே டார்க் பண்ணுங்கள். இப்போ இங்கே வந்தாச்சு. இப்போ இது போய் நம்ம இது தான் போடணுமா சார் அப்படின்னு இல்லை, நம்ம என்ன பண்ணலாம், இங்கே வந்து இது இது மாதிரி ஆரஞ்சு மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். பார்க்க அழகாக இருக்கும், ப்ரைட்டாக தெரியும். தெரியுதுங்களா? இதுவும் இங்கே ஆரஞ்சு போடலாம், இல்லை ரெட்டு வைக்கலாம், வயலட் வைக்கலாம். நீங்கள் வேறு என்னென்ன கான்ட்ராஸ்டாக இருக்க கலர்ஸ் வைக்கும் போது அந்த பிக்சர் இன்னும் அழகு உங்களுக்கு மெருகூட்டும். பார்க்கும்போது அழகாக இருக்குங்களா? இப்போது ஸ்கெட்சில் வேறு எதனா டீட்டெயில் போனால் இந்த வீட்டுக்கு டோர் மாதிரி இருக்க மாதிரி வேறு என்னென்ன டீட்டெயில் வேணுமோ நீங்கள் ஸ்கெட்சிலே பண்ணிக்கலாம். இப்போ இங்கே வந்து புஷஸ் இருக்க மாதிரி ஸ்கெட்சிலே பண்ணுற பாருங்க. ஸோ இந்த மாதிரி டீட்டெயில் நீங்கள் வந்து லாஸ்ட்டில் நீங்கள் ஸ்கெட்சில் கூட யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா நீங்கள் மார்க்கர் அது மாதிரி கூட யூஸ் பண்ணலாம். நீங்கள் நான் இப்போ வந்து ஆர்டிஸ்ட் பென் யூஸ் பண்ணுறேன், ஏன்னா ஆயில் பெஸ்டல் மேலே ஸ்கெட்சு நிறைய ஒர்க் ஆகாது. நான் ஆர்டிஸ்ட் இது பாருங்க, ஆர்டிஸ்ட் ப்ரெஷ் பென் யூஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து இப்போதைக்கு மார்க்கெட்டில் எங்கேயுமே இருக்காது. ஸோ ஒன்ஸ் நீங்கள் இப்போதைக்கு ஸ்கெட்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லை மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள், பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். பிளாக் மார்க்கர் உங்களுக்கு நல்லா வரும். இந்த பென்னு இப்போதைக்கு இல்லாதுன்னா பிளாக் மார்க்கர் யூஸ் பண்ணுங்கள். நான் இதில் டீட்டெயில்ஸ் ஆட் பண்ணுறேன். இப்போ நான் பேர்ட்ஸ் கொடுக்குறேன் பாருங்கள், அழகாக இருக்குங்களா? இந்த மாதிரி சின்ன சின்ன டீட்டெயில்ஸ். இப்போ வந்து எனக்கு கிராஸ் மாதிரி ஃபீல் பண்ணணும், கிராஸ் மாதிரி. இங்கே சும்மா இது ப்ளைனாக இருக்கிறதுக்கு இங்கே பாருங்கள் ஃபென்ஸ் மாதிரி. இங்கே நான் ஒரு மூணு நாலு லைன் போட்டு ஃபென்ஸ் மாதிரி கொடுத்துருக்கேன் பாருங்கள். அது பார்க்க இன்னும் அழகாக இருக்குது. இங்கெல்லாம் ப்ளைனாக தானே இருக்குது, இங்கே வந்து கிராஸஸ் மாதிரி. இது மாதிரி டீட்டெயிலாக பண்ணலாம். நீங்கள் டீட்டெயில் பண்ணுறேன்ட்டு கிறுக்க வேணாம், ஏற்கனவே பண்ணதே போதும் நம்மளுக்கு, அதுக்கு மேலே எதுவுமே வேண்டாம், இது பண்ணாலே போதும். ஸோ இந்த பிக்சரை எனக்கு கட்டாயமாக வீடியோ அனுப்புங்க, சாரி பிக்சரை வரைஞ்சி எனக்கு சென்ட் பண்ணுங்கள். யார் யார் எப்படி பண்ணுறோம் பார்க்கலாம். கட்டாயமாக இன்னும் நான் அந்த வெப்சைட் டிசைனர் கூட பேசிகிட்டு இருக்கேன், இன்னும் 2 டேஸில் உங்களோட ஃபோட்டோலாம் அப்லோட் ஆகும். கட்டாயமாக நீங்கள் எனக்கு ஒர்க் பண்ணி சீக்கிரமாக சென்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.